இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான கேப்சா என்ட்ரி ஜாப் தான் பார்க்க போகிறோம். இந்த கேப்சா என்ட்ரி ஜாப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறையா நேரம் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேவையே இல்லை. நீங்கள் வந்து ஜென்யூனாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணால் போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் ஒர்க் பண்ணலாம், யார் வேணாலும் பார்த்தீங்கன்னா இந்த கேப்சா என்ட்ரி ஜாப்பில் வந்து ஒர்க் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதில் பேமெண்ட்டை பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பக்காவாக தந்துக்கிட்டு இருக்காங்க. இதில் மினிமம் வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா $3 வந்து நீங்கள் வந்து $3 ரீச் பண்ணாலே நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். $3 ரீச் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 1 மணி நேரம் இல்லை 2 மணி நேரம் தொடர்ந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் போதும் நீங்கள் வந்து வித்ரா பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா நிறையா கேப்சர்ஸ் வந்து கண்டினியூஸாக தந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ எந்த வெப்சைட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக தரது இல்லை. அது மட்டும் தந்தாலும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக இருக்க மாட்டோம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டை சென்ட் பண்ணி விடாமல் இருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆனால் பேமெண்ட் எல்லாம் சென்ட் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் வந்து ஒர்க் பண்ண முடியும். இந்த வெப்சைட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4-5 மாதமாக ரன் ஆகிட்டு இருக்குது. இந்த வெப்சைட்டில் தொடர்ந்து பார்த்திங்கன்னா கேப்சா தந்துக்கிட்டே இருக்காங்க. கேப்சா வரதுக்கு எந்த டிலேவும் ஆகாதனால பார்த்திங்கன்னா நீங்கள் நிறையா கேப்சா என்ட்ரு பண்ணி நிறைய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து ஏர்ன் பண்ண முடியும். சரி, இப்போ வாங்க இந்த வெப்சைட்டில் எப்படி லாகின் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். அதனால் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கும் ஈஸியாக வந்து புரியும். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இந்த வெப்சைட்டோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு லிங்க் தந்திருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப்சைட் தான் வரும். இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். மேலே பார்த்தீங்கன்னா 3 டாட் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி டெஸ்க்டாப் சைட்டை மட்டும் எனேபிள் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா யார் வேணாலும் ஒர்க் பண்ணலாம். இவங்களே பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் வேலைக்கு போயிட்டு பார்ட் டைம் ஜாப்பாக இது பண்ணணும்னு நினச்சாலும் பண்ணலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் பண்ணலாம். யார் வேணாலும் பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி மணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இந்த வெப்சைட்டில் ஜஸ்ட் நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ணுற மூலமாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேறு லெவலில் நிறையா வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 மணி நேரம் யூஸ் பண்ணாலே போதும் 1000 ரூபா சம்பாதிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா மினிமம் வித்ரா பார்த்தீங்கன்னா $3 தான் தந்திருக்காங்க. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா கம்மியான வித்ரா அமௌண்ட் பார்த்தீங்கன்னா இந்த வெப்சைட்டில் தான் தந்திருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1000 கேப்சா என்ட்ரு பண்ணாலே போதும். நீங்கள் வந்து இதில் வந்து 1000 கேப்சா என்ட்ரு பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் தான் ஆகும். கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கேப்சா தந்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வேகமாக வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எப்படி சைனப் பண்ணி எப்படி லாகின் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறதுன்னு வந்து நான் வந்து இப்போ சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா கீழே சைனப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், டெஸ்க்டாப் சைட்டை எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ சைனப்புன்ற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் பேஜ் வந்து லோடிங் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் ஃபஸ்ட்டு கேட்டிருப்பாங்க, உங்கள் இமெயில் அட்ரஸை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பாஸ்வேர்டு கேட்டிருப்பாங்க, 6-டிஜிட் பாஸ்வேர்டு வந்து போட்டுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேம், உங்கள் நேமை வந்து ஃபுல் நேம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட பேபால், நீங்கள் வித்ரா பண்ணுற பேமெண்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா பேபால், பிட்காயின், லைட்காயின், வெஸ்டர்ன் யூனியன், இந்த இதில் இருந்து எல்லாத்துலேயும் நீங்கள் வந்து வித்ரா எடுக்க முடியும். ஆனால் பேபால் தான் பார்த்தீங்கன்னா அவங்க ரெக்கமெண்ட் பண்ணுறது, ரொம்பவே பார்த்தீங்கன்னா இன்ஸ்டண்ட்டாக சென்ட் பண்ணி விட்ருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பேபால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வென்ஷன் கோட், இந்த இன்வென்ஷன் கோட் பார்த்தீங்கன்னா சைடில் ஸ்க்ரீனில் காமிச்சிருக்கேன். அந்த இன்வென்ஷன் கோடை போட்டாய் நீங்கள் உள்ளே போனால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைனப் போனஸ் எல்லாம் கிடைக்கும். அதனால் ஸ்க்ரீனில் தெரியல அந்த இன்வென்ஷன் கோடை வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து சால்வ் த ரீகேப்சான் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கேப்சா வந்து சும்மா டிக் பண்ணி விட்டுருங்க. இந்த இதுக்கும் பார்த்தீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு தந்துடுங்க, நான் இப்போ வந்து ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். ஓகே, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். அதில் பார்த்தீங்கன்னா உங்கள் பேபாலோட இமெயில் ஐடி வந்து நீங்கள் தந்துக்கோங்க. தந்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வரும், பேக் டு மெயின் அப்படின்னு சொல்லி தந்துருங்க. தந்து முடித்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வரும், இதில் பார்த்தீங்கன்னா லாகின் அண்டு ஒர்க் அப்படின்னு சொல்லி கீழே ஒரு ஆப்ஷன் தந்திருப்பாங்க. இந்த லாகின் அண்டு ஒர்க்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் லாகின் பண்ணுறது மட்டும்தான் ப்ராசஸ், மற்றபடி எதுவுமே இல்லை. நீங்கள் கேப்சா என்ட்ரு பண்ண வேண்டியதுதான். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸை தந்து நீங்கள் வந்து இது பண்ணிக்க வேண்டியதான். நான் வந்து இப்போ என்னோடய இமெயில் அட்ரஸ் வந்து லாகின் தந்துக்கிறேன். நீங்கள் டெஸ்க்டாப் சைட்டை வந்து நீங்கள் எனேபிள் பண்ணி விட்டால் போதும் நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி இப்படி இந்த இடத்துல வந்தீங்கன்னா டைப் சால்வர் ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஸ்டார்ட் ஒர்க்கிங்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா கேப்சாஸ் வர ஆரம்பிச்சிடும். இந்த கேப்சா பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இமேஜ் மாதிரி தருவாங்க, அதை நீங்கள் பார்த்து டைப் பண்ணால் போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்மிட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி இங்கே ஒன்று தந்திருப்பாங்க, அதை பார்த்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் பண்ணிட வேண்டியதான். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கேப்சா வந்துச்சுன்னா டோன்ட் நோ அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது, இதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடுத்த கேப்சா வந்து அடிக்க வேண்டியதான். இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 15 செகண்டுக்குள்ளார பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதை அடிக்கணும்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் 15 செகண்டுக்குள்ளார அடிச்சிட்டேன். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் 15 செகண்டுக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அடிக்க வேண்டியதான். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து இப்போ வந்து ஒரு கேப்சா தான் என்ட்ரு பண்ணேன், அதுக்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து இப்போ வந்து இவ்வளோ அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 1000 கேப்சா நீங்கள் வந்து டைப் பண்ணால் போதும், நீங்கள் வந்து ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ரொம்ப ஈஸியான ஒரு இது தான். நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கேப்சா நல்லா டைப் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக இந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா 1000 இமேஜஸ் நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா 50 இது வந்து தராங்க. $50 ரேட்டு பார்த்தீங்கன்னா $0.50 வந்து தராங்க. இதில் இந்த இதில் நீங்கள் வந்து 1000 கேப்சாஸ் வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணால் மட்டும் போதும். இன்னொன்று, 1000 கேப்சா என்ட்ரு பண்ணுறதுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா 1.5 நேரம் ஆகும். 1.5 நேரத்தில் பார்த்தீங்கன்னா 1000 கேப்சா வந்து என்ட்ரு பண்ணிடலாம். ஏன்னா இவங்க வந்து கேப்சா எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எந்த டைமும் தரல, நீங்கள் வந்து ஒரு 15 செகண்டுக்கு ஒரு கேப்சா அடிச்சா மட்டும் போதும். நீங்கள் வந்து கேப்சா நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுற இந்த 1000 கேப்சா பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 நேரத்தில் வந்து டைப் பண்ணிடலாம். ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து $1 வந்து ஏர்ன் பண்ணிட முடியும். இந்த அப்ளிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்தீங்கன்னா இந்த $3 வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிட முடியும். ஈஸியாக ரீச் பண்ணோடனே நீங்கள் வந்து பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்கு. அது மட்டும் இல்லாமல் வெறும் $50 வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க, இதிலே அதிகமாக அப்படியே போயிட்டே இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா அவர் ரேட் பார்த்தீங்கன்னா இப்போ 1 to 2 வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாலரில் வந்து தராங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா $70 வரைக்கும் தராங்க. $0.70 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் தராங்க 1000 கேப்சாக்கு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டைமில் இருக்கும். 1 AM பார்த்தீங்கன்னா அவங்க டைம் வந்து இருக்குது இப்போ சர்வரு. இதே பார்த்தீங்கன்னா சர்வர் அப்டேட் ஆனோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து $0.70 தராங்க. நீங்கள் 1000 கேப்சாக்கு ஒரு 2000 கேப்சா 3000 கேப்சா நீங்கள் என்ட்ரு பண்ணாலே போதும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா $3 வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ரொம்ப ஒரு ஈஸியான ஒர்க்கு. நிறையா பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தந்துக்கிட்டு இருக்காங்க. அதனால் மறக்காமல் எல்லாருமே இந்த கேப்சா என்ட்ரி ஜாப் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்டார்ட் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு கேப்சா தான் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். இதில் நீங்கள் தப்பாக அடிச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேப்சா வந்து உங்களை இதை வந்து பேன் பண்ணிடுவாங்க. உங்கள் இதை ஒரு 2 மணி நேரத்துக்கு 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களால் கேப்சா வந்து டைப் பண்ண முடியாது. ஒரு 15 செகண்டுக்குள்ளார ஒரு 3 கேப்சா 4 கேப்சா நீங்கள் வந்து தப்பாக அடிச்சுக்கிட்டே தொடர்ந்து தப்பாக அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் திரும்பி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு நீங்கள் தான் வந்து ஒர்க் பண்ண முடியும். உடனே வந்து கண்டினியூஸாக ஒர்க் பண்ண முடியும். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கேப்சா என்ட்ரி ஜாப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது. அதனால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த கேப்சா என்ட்ரி ஜாப்பை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா லிங்க் தந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்தா அனைத்து தமிழ் நண்பர்களுக்கும் நன்றி.